ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஹோம் சென்டர்லேயும் பெப்பர் ஃப்ரைலையும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு ப்ராடக்ட் மட்டும் நான் அன்பாக்சிங் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம், வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இனிமேல் எந்த வீடியோ அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த மூணு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கினது தான். இது ஒன்று மட்டும் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ மற்றதெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஹோம் சென்டரில் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்காக இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். நம்ம சேனல் 17K ரீச் ஆனதுமே நான் ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிவ்அவேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்கள்லேருந்து ஒரு மூணு பேருக்கு இந்த ப்ராடக்ட் தான் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டைரெக்டாக அவங்களுக்கு அப்படியே வந்து ஆன்லைனில் சென்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து லாஸ்ட் டைம் நான் கிவ்அவே கொடுக்குறப்போ ஆன்லைன்லேயே சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன். பட் அந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த தப்பை நான் இந்த டைம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாக்கில் இருக்கும்போதே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இனி மறுபடியும் பேக் பண்ணி இதை வின்னர்ஸ்க்கு சென்ட் பண்ணணும். கிவ்அவே வந்து இந்த மந்த் 15th வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே சேஃபாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரிக்கிறதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு, அந்தளவுக்கு பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ பேக்கேஜிங் பார்த்த உடனே ப்ராடக்ட் அப்படியே வந்து வின்னர்ஸ்க்கு சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் வந்து நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் நான் காமிச்ச ப்ராடக்ட். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எல்லா கண்டெய்னர்ஸுமே சேஃபாக வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ பாக்ஸ்குள்ளேயும் வந்து ஸ்பாஞ்ச் அப்புறம் வந்து பபுள் ரேப்லாம் வச்சு ரேப் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. தனித்தனியாக வந்து ஒரு ஒரு கண்டெய்னருக்குமே வந்து பபுள் ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸில் எல்லா கண்டெய்னர்ஸுமே சேஃபாக தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த பாக்ஸ் தான், இதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து சேஃபாக தான் இருந்தது. தேர்ட் பாக்ஸ் இது தான், இதையும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட எல்லா பேக்கேஜுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. இதுக்குள்ள இந்த கண்டெய்னர்ஸும் சேஃபாக தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் பார்த்துடலாம். இது வந்து ஒரு 6 பீஸ் ஆஃப் கிளாஸ் ஜார். இந்த செட்டில் வந்து 6 பீஸ் வரும். நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் இது, பாப்அப் ஜார்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செக்டு டிசைனில் இருக்குது. சில சமயம் பார்க்குறப்போ ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான கண்டெய்னர் இது. ஒரு ஜாரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 250 ml. ஏர்டைட் ஜார் அப்படிங்கிறனால நம்ம இதில் எது போட்டு வச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நல்ல குவாலிட்டியான கண்டெய்னர் தான் இது. ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வந்து கிவ் அவே கிஃப்டாகவும் நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன். கண்டிப்பாக வின்னர்ஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து பெப்பர் ஃப்ரைல என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் ஒரு காப்பர் ஜக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இந்தியன் ஆர்ட் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது இவங்க பிராண்டில் வந்து காப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க காப்பர் க்ளீன் பண்ணுற அந்த பிட்டாம்பரி பவுடரும் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட கேட்லாகும் அதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஜக் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான். ஸோ இது பார்த்த உடனே அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி டிசைனில் வந்து டைரெக்டாக ஷாப்பில் போனால் கிடைக்காது, அதனால் நான் ரொம்ப நாளாகவே ஆன்லைனில் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பெப்பர் ஃப்ரைல ஒரு டைமில் நல்ல டீலில் போயிட்டுருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை ஆர்டர் போட்டேன். இதோட குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹேண்டிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வந்து டிஸ்கலரேஷன் ஆகிருந்தது. இது வந்து நார்மல் தான், காப்பர் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து வெளியில் காற்றுப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கலர் மாறும். ஸோ எப்போவுமே வந்து இதே மாதிரி பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ வந்து இதை கேர் எடுத்துகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா வந்து கலர் ரொம்ப ஒரு மாதிரி மாறிடும்.
இந்த பிராண்டோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் ஐட்டம்ஸ் தான். ஸோ ஒன்று ஒரு ஒரு மாதிரி டிசைனில் இருக்குது. அப்புறம் வந்து இதில் பேக் சைடில் இந்த ப்ராடக்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், இதை எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் நல்ல டீல்லாம் சில நேரங்களில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இது நான் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 750 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். கெப்பாசிட்டி வந்து ஒரு 1.5 லிட்டர்னாலும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷாப்பிங் ஹால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.